Hi friends, this is Nivetha. In the video, reverse bias na enna abdingiradha paakaporu. It actually 12th standard physics la semiconductors and electronics and the lesson la varudhu. Ippo reverse bias na edhukkupa padikkanum abdin kettingana oru superana vishayam enna na reverse bias la vande enakku diode vande current conduct pannadhu. ஓகேங்களா, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்க ரிவர்ஸ் பயஸ்னால எனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ டயோடு வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு சில நேரத்துலலாம் எனக்கு கரண்ட் கண்டக்ட் பண்ண வேண்டான்னு நினைப்போம்ல, அப்போல்லாம் நான் ரிவர்ஸ் பயஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பயஸ்னால் என்ன அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, இப்போது நமக்கு நார்மலாகவே என்னென்னு தெரியும், பிஎன் ஜங்ஷனை PN ஜங்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த P இருக்க இடத்துல ஆப்போசிட் போலாரிட்டி, இப்போ இந்த P இருக்க இடத்துல நெகட்டிவையும் N இருக்க இடத்துல பாசிட்டிவையும், ஓகே, எலக்ட்ரான்ஸ் இருக்க இடத்துல இந்த பாசிட்டிவ் போலாரிட்டியையும் ஹோல்ஸ் இருக்க இடத்துல நெகட்டிவ் போலாரிட்டியையும் போட்டேன்னா அதுதான் ரிவர்ஸ் பயஸ். இஃப் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு த N சைட் அண்ட் த நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் டு த பி சைட், நெகட்டிவ் பொட்டென்ஷியலை பி சைடு கூட கனெக்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு அந்த ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்டு. இதுவே வந்து ஃபார்வர்ட் பயாஸ்னா எனக்கு என்னது, சேம், இப்போ இங்கே N டைப் இருந்ததுனா அதில் நெகட்டிவ் போடுவேன், பி டைப் இருந்ததுனா அதில் பாசிட்டிவ் போட்டேன்னா பாசிட்டிவ், சாரி பி டைப் சாரி ஃபார்வர்ட் பயாஸுங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்னா இந்த மாதிரியான ஆப்போசிட் போலாரிட்டியை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ ஆஸ் அ பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இஸ் கனெக்டட் டு த N டைப் மெட்டீரியல், பாசிட்டிவ் பொட்டென்ஷியலை நான் N டைப் மெட்டீரியல் கூட கனெக்ட் பண்ணும்போது த எலக்ட்ரான்ஸ் இந்த N டைப் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல், இன்டர்ன் ஹோல்ஸ் இந்த பி டைப் மெட்டீரியல் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் டெர்மினல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது, அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கலாம், அப்போ எனக்கு என்னாகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதில் வந்து அட்ராக்ட் ஆகி போகும். அதே மாதிரி இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது, கரெக்டாக, அப்போ எனக்கு என்னாகும், ஹோல்ஸ் எல்லாமே இங்கே அட்ராக்ட் ஆகி இங்கே போகும். ஸோ இப்போ நார்மலாக இங்கே யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் நான் இங்கே போலாரிட்டி போடுறேன், ஸோ இது வந்து பி, அப்போ நெகட்டிவ் போடுறேன், இங்கே வந்து பாசிட்டிவ் போடுறேன், போடும்போது எனக்கு என்ன ஆகுது, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே வந்துடுது, இங்கே இருக்க ஹோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது, அப்போ இங்கே இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடுது, அப்போ இங்கே இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. டிப்ளீஷன் ரீஜன் என்னவாயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ இட் இன்க்ரீசஸ் த இம்மொபைல் அயான்ஸ் அட் த ஜங்ஷன். அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்த இம்மொபைல் அயான்ஸ், இங்கே இருக்கிறதுனா டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கிறத இம்மொபைல் அயான்ஸ், இம்மொபைல் அயான்ஸ்னா என்னது, நகராமல் இருக்கிற அயான்ஸ், இதெல்லாமே நகரும், இங்கே இருக்கிறது நகரும், ஆனால் இங்கே இருக்கிற அயான்ஸ் மட்டும் நகரவே நகராது. ஸோ அப்படி இருக்கிற அயான்ஸோட அளவை வந்து பெருசு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The net effect is the widening of the depletion region. எனக்கு total effect என்னன்னு சொல்லணும்னா, அந்த depletion region ஓட இது வந்து wide ஆகுது. This led to an increase in the barrier potential. அப்போ depletion region அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், இப்போ depletion region அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரியர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது அதிகமாகும். பேரியர் பொட்டென்ஷியல்னா என்னது, அது தடுக்கிறது. பேரியர் பொட்டென்ஷியல்னால் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே போகாமல், இங்கே இருக்கிற ஹோல்ஸ் வந்து இங்கே போகாமல் தடுக்கிறது. இப்போ depletion region அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேரியர் பொட்டென்ஷியல் அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. Consequently, the majority charge carriers from both the sides experiences a great barrier to cross the junction. This reduces the diffusion current across the junction effectively. So, அப்ப எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸில் எனக்கு என்னாகும், ஒரு கிரேட் பேரியரை சந்திக்கும், கிரேட் பேரியரை சந்திக்கும், ஓகே. அதே நேரத்தில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இந்த சைடோ போகும், இந்த சைடோ போகும். ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் என்ன, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் என்ன, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா N டைப்பை பொறுத்தவரையில் எனக்கு எலக்ட்ரான்ஸுங்கிறது மெஜாரிட்டி, மேஜராக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹோல்ஸ். இந்த P டைப் செமிகண்டக்டரை பொறுத்தவரையில் எனக்கு மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு, மைனாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸு. ஸோ இப்போ எனக்கு இந்த இடம் இந்த டிப்ளீஷன் ரீஜன் அதிகமானனால இங்கே இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸான எலக்ட்ரான்ஸு, இங்கே இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸான ஹோல்ஸ் வந்து இந்த சைடும் போகாது, இந்த சைடும் போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கான்சிக்வென்ட்லி த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ரம் போத் த சைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏ கிரேட் பேரியர், கிரேட் தடுக்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டு கிராஸ் தி ஜங்ஷன். திஸ் ரெடியூசஸ் தி, அப்போ இது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸே போகலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், டிஃபியூஷன் கரண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், டிஃபியூஷன் கரண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், சரிங்களா. டிஃபியூஷன் கரண்ட் எப்போ உருவாகும், இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் போகிறனால தான் டிஃபியூஷன் கரண்ட் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படிங்கிறது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை பொறுத்தவரையில் இருக்குது. இருந்தாலும் இப்படி இருந்தால் கூட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த ஜங்ஷன் வழியாக போகும், எப்படின்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வழியாக இன் போத் த ரீஜன். ஸோ இங்கே இருக்கிற
இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே இங்கே போகும், இங்கே இருக்கிற ஏன்னா இங்கே நெகட்டிவ் தானே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெகட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற மைனாரிட்டி என்னது, இங்கே இருக்கிற ஹோல்ஸ் அதெல்லாமே இங்கே அட்ராக்ட் ஆகும். இங்கே இருக்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸ். இங்கே பாசிட்டிவ் இருக்குல்ல, அதெல்லாமே அங்கே அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திங்க், இதெல்லாமே இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சு இது பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, த ரிவர்ஸ் பயாஸ் ஃபார் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் சர்வ்ஸ் அஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் ஃபார் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அப்போ எனக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸில் வந்து எனக்கு கரண்ட் வந்து போகலை, கரெக்டாக கரண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. அப்போ கம்மியாச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் பயாஸ் நடக்குது. அப்போ எனக்கு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸில் கரண்ட் போகுது, அப்போ அது என்னன்னு சொல்லலாம், ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேங்களா, எனக்கு ஃபார்வர்ட் பயஸ்னா எனக்கு கரண்ட் போகும், ரிவர்ஸ் பயஸ்னா கரண்ட் போகாது. மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ல கரண்ட் போகல, அப்ப அது ரிவர்ஸ் பயஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ல கரண்ட் போகுது, அப்ப அது என்னது, ஃபார்வர்ட் பயஸ். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, த கரண்ட் தட் ஃப்ளோஸ் அண்டர் த ரிவர்ஸ் பயஸ் இஸ் கால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ அந்த கரண்ட்டை பேர் நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம், அதை ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த அப்ளைட் வோல்டேஜ் அண்ட் இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த தெர்மலி ஜென்ரேட்டர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் எதை பொறுத்து இருக்கு, அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் போறதை பொறுத்து தானே இருக்கு. இதில் வந்துட்டு நம்ம ஃபார்வர்டு பயாஸில் படிச்சிருப்போம், என்னன்னா இந்த வோல்டேஜ் வந்து அதிகமானா இந்த கரண்ட்டும் அதிகமாகும் அதெல்லாமே படிச்சிருப்போம். ரிவர்ஸ் பயாஸை பொறுத்தவரை அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்ம இந்த போலாரிட்டி ஆப்போசிட்ல வைக்கிறது தான் முக்கியம். ஸோ அது வச்சாலே இந்த எலக்ட்ரான்ஸ் அதெல்லாமே ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த அப்ளைட் வோல்டேஜை பொறுத்து இருக்காது, அண்ட் இட்ஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த தெர்மலி ஜென்ரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அ ஸ்மால் வோல்டேஜ், ஒரு சின்ன வோல்டேஜ் கூட சஃபிஷியன்ட் இஸ் டு டிரைவ் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷன். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வோல்டேஜ் தேவை, அந்த பேரியர் பொட்டன்ஷியலை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிடணும். இதில் வந்து எனக்கு எந்த வோல்டேஜ் போட்டாலும் ஓகே தான். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த வோல்டேஜ் போட்டாலும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இங்கேயோ எங்கேயோ போயிட்டு இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஏன் போகுது, இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஹோல்ஸ் அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இங்கே வரும், இங்கே பாசிட்டிவ் இருக்கனால இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸான எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு வரும். ஸோ இதுதான் என்னது, ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரூம் உங்ககிட்ட யாரை கேட்டாங்கன்னு நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்த பொறுத்தவரை ஆப்போசிட் போலாரிட்டி போடுறோம், அதனால டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகுது, அதனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் போகாது, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மட்டும் போகும், அதனால கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். மோஸ்ட்லி இதில் வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகாது, இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டர் வென் இட் இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு புரியலனாலும் அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.